இன்றைக்கு நாம் மீகா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் 7 அதிகாரத்தை தியானிப்போம். ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. மீகா இஸ்ரவேல் தேசத்தில் பக்தியுள்ளவனை தேடுகிறார், காணவில்லை. செம்மையானவனை தேடுகிறார், காணவில்லை. புசிக்கிறதற்கு தகாத திராட்சை பழங்களைப் போல ஆனார்கள். சகோதரனுக்கு விரோதமாக சகோதரன் எழும்புகிறான். அதிபதியும் நியாயாதிபதியும் நியாயத்தை புரட்டுகிறார்கள். எனவே ஜனங்கள் முச்செடியைப் போலும் நெருஞ்சிலைப் போலும் கேடு விளைவிக்கிறார்கள். தீர்க்க தரிசிகள் முன்னறிவித்த தண்டனையின் நாள் வருகிறது. ஒரே வீட்டில் உள்ள மகனும் மகளும், தாயும் தகப்பனும், மாமியும் மருமகளும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் எழும்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டாரே. எனவே இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பிடித்து செல்லப்படுவார்கள். சிறையிருப்பின் போது அவர்கள் கர்த்தருடைய ரட்சிப்புக்காக காத்திருப்பார்கள். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. இஸ்ரவேல் ஜனங்கள் விழுந்தாலும் எழுந்திருப்பார்கள். அவர்கள் பூமியில் உள்ள எல்லா தேசங்களில் சிதறடிக்கப்பட்டாலும் மறுபடியுமாக இஸ்ரவேலுக்கு திரும்ப வருவார்கள். கர்த்தர் அவர்கள் பாவத்தை மன்னிப்பார், அவர்களுக்கு இறங்குவார், அவர்களுக்கு வெளிச்சமாயிருப்பார். அவர்கள் மறுபடியுமாக இடிந்து போன பட்டணங்களையும் மதில்களையும் திரும்ப எடுத்து கட்டுவார்கள். இது இயேசு கிறிஸ்துவின் 2 வருகையின் போது சம்பவிக்கும். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகும் வரை தேசம் பாழாய் கிடக்கும். ஆனால் சூழ்நிலைகள் மாறும் போது தேசம் விசாலமாகி ஜனங்கள் பாசானிலும் கீலேயாத்திலும் வாசம் செய்வார்கள். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல என் ஜனத்தை அதிசயங்களை காண பண்ணுவேன். அப்பொழுது கர்த்தருடைய மகத்துவத்தை அந்நிய புத்திரர் காண்பார்கள். அவருடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அந்நிய புத்திரர் ஏற்றுக்கொள்வார்கள். அப்பொழுது எகிப்தியராகிய என் ஜனமும், அசீரியராகிய என் கரத்தின் கிரியையும், இஸ்ரவேலராகிய என் சுதந்திரமும் ஆசீர்வதிக்கப்படும். இதை ஏசாயா 19 அதிகாரம் 25 வசனமும் உறுதிப்படுத்துகிறது. கர்த்தர் தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னித்து கிருபையாக இறங்குவார். இஸ்ரவேலின் அக்கிரமங்களையும் பாவங்களையும் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். தேவரீர் பூர்வ நாட்கள் முதல் இஸ்ரவேலின் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாக்கோபுக்கும் கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளையிடுவார். இத்துடன் மீகா 7 அதிகாரமும் மீகா தீர்க்க தரிசன புஸ்தகமும் முடிவடைகிறது. கர்த்தர் தாமே நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.